ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான வாழைக்காய் வறுவல். இந்த ரெசிபியை வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் வந்து எண்ணெயில் தான் வதங்க போகுது, அதனால தான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். அந்த உளுத்தம்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக நான் இருக்கிற வாழைக்காவை வந்து தண்ணியில் அரைசி வந்து தனியாக வச்சுருக்கிறேன். வாழைக்காவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லாவே வந்து அதை நல்லா வதங்கணும் வந்து எண்ணெயில். இந்த வாழைக்காவை வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் நான் சேர்க்க போகிறேன். வந்து சில்லி பவுடர் வந்து தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த பவுடரில் வந்து சில்லி பவுடர் வந்து ப்ளஸ் வந்து மல்லித்தூள் இது ரெண்டுமே சேர்ந்து கலந்துருக்கு. அதனால் அதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதே மாதிரி ரெசிபிக்கு தேவையான வந்து சால்ட்டும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு லிட்டை போட்டு மூடி 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டீங்கன்னாவே சூப்பராக ரெடி ஆகிடும் காரசாரமான வாழைக்காய் வறுவல். இதுக்கு வந்து பச்சை மிளகாவோ வெங்காயமோ நம்ம எதுவுமே சேர்க்கலை. ஸோ வந்து பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்க. அதே மாதிரி வந்து சமைக்கவே தெரியாது, இப்போ தான் வந்து நாங்கள் வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.